எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரிணி என் முன்னடந்து என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே அமைகாத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து தஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் கும்பராசி பிள்ளைகளோட துன்பம் தீரம்மா உன் திருவடி சரணம் போற்றி என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வணக்கம் போன வீடு நம்ம சரீஸ்வரன் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னென்ன அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார் என்னென்ன பலன்களை அவருக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்திலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்ம ரகசியத்தை பத்தி பார்த்தோம் இந்த பிரம்ம ரகசியத்தை வச்சு பெரிய பெரிய பணக்காரர்கள் எப்படி பெரிய வளர்ச்சியை கண்டார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அந்த ரகசியத்தையும் அது மாதிரி முனிவர்கள் சித்தர்கள் பயன்படுத்தி நமக்கு கொடுத்த அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அதை போய் தெரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய வலிமை அந்த ரகசியத்துக்கு உண்டு கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க்கையில முன்னேற வழிவகுக்கும் இந்த வீடியோல நம்ம ராகுது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அதாவது எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் தன்னை மறைக்காமல் தன்னம்பிக்கையை விடாமல் கண்டிப்பா நமக்கான வெற்றி காத்திருக்கிறது நமக்கான வெற்றியை யாராலையும் பறிக்கவும் முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்களையும் துரோகங்களையும் துயரங்களையும் சந்தித்தாலும் விடாமுயற்சியோடு எடுத்த காரியத்திலும் நடக்கிற பிரச்சனையிலும் வெற்றி காணும் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ராவுக்கு எது எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எல்லாத்திலயுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனையால எல்லாத்துலேயுமே பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை சமுதாயத்துல பிரச்சனை உறவினர்கள்ட்ட பிரச்சனை இப்பெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை எங்க கடன் கேட்க வரணும் அப்படின்னு பயந்துகிட்டு ஓடுறாங்க பல இடத்துல அவமானங்கள் கடன்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாம எங்கேயாவது ஓடிலாமா அப்படிங்கிற எண்ணம் இது மாதிரியான வாழ்க்கை அதாவது நரகத்தில் சென்று கொண்டிருப்பதை கிரக அமைப்பு காட்டுகிறது அப்ப கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் கொடுமையான நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தலைகீழா புரட்டி போட்டு இருப்பார்கள் குடும்பத்துல உடல்நிலையில நிறைய சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலையில தொழிலில் கூட்டு தொழிலில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நிறைய துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் நிறைய அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் நெருக்கமானவர்களே உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் கூட இருந்து பல பேர் குழி பறித்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாதுதான் மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம் யாராரு பறிச்சாங்க யாராரு துரோகம் பண்ணாங்க யாராரு நினைச்சு கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முழுசா உங்களுக்கு இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்காது மிகவும் அள்ளல் பட்டு சங்கடப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை தற்போது தலைகீழாக உங்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை திடீர்னு கடன்பட்டு சின்ன பின்னமாக சிதந்து போயிருக்கிறது மானம் மரியாதை கௌரவம் போய் இந்த சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப தோல்விகள் துரோகங்களை கண்டு கலங்கி நிற்கிறீர்கள் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான களம் தற்போது அமைந்து விட்டது காலம் கணிந்து விட்டது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை துயரங்களை நீங்கள் கண்டிருந்தாலும் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் கண்ட என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான காலம் தற்போது வந்து விட்டது அந்த இறைவனே இறங்கி வந்து விட்டான் என் அன்பு நண்பர்களின் வாழ்க்கையை உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த நேர்மையா இருந்ததுதான் நீங்க நினைச்சிருந்தா ஒரே நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்க முடியும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கும் ஆனால் தவறான வழிகளில் பொருளீட்டுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உயிரே போனாலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு நண்பர்களே அப்ப குறுக்கு வழியில போய் பழகிட்டோம்னா அதுல இருந்து மீள முடியாதுங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல அரிச்சந்திரன் புராணத்திலும் அண்ணல் காந்தி வாழ்க்கையிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அளவு கடந்த சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த நேர்மை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வந்ததுன்னா ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவங்களை நாம் சேர்க்காமல் நம்முடைய சந்ததியினரை பாவங்களை சுமக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக இருந்ததால் உண்மையாக கஷ்டப்பட்டதால் துரோகிகளை கூட அரவணைத்ததால் இன்னைக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான மிகப்பெரிய காலம் இது மாதிரியான ஒரு வெற்றியை இது மாதிரியான ஒரு யோகங்களை இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை உங்கள் கனவிலும் கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என் அன்பு நண்பர்களே பல தோல்விகளையும் துரோகங்களையும் கண்ட வேங்கையோட யுத்தம் ஆரம்பிக்க போகுது இனிவரும் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறீர்கள் எதிரிகள் கொலை நடுங்க போகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் துரோகிகள் வைத்தறிச்சப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தார்கள் அல்லவா வளரவிடாம தடுத்திருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீர்கள் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது தர்மம் மதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் நான் தந்த அன்புக்கும் பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு நாள் உண்மையாக தர்மத்தோடு செயல்பட்டால் சத்தியமாக உங்களுக்கான பூமாலை காத்துக் கொண்டிருக்கும் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்கள் மரணத்திற்கு பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த புகழ் ஓங்கி ஒழித்து விட்டு விடாதீர்கள் அன்பு நண்பர்களே இதுவரைக்கும் எப்படியோ எவ்வளவு கஷ்டப்பட்டோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் கௌரவமே போயிருந்தாலும் தடம் மாறாமல் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ராகு கேது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால இந்த உலகத்தை என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுப்பீங்க இப்பொழுது புரிஞ்சிருக்கும் கர்மாங்கிறத அருமையா புரிஞ்சு வச்சிருப்பீங்க எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில பல இன்னல்களை சந்தித்து பல பாடங்களை கற்றுக்கொண்டு தற்போது ஒரு புரிதல் வந்திருக்கும் இந்த உலகம்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பா வந்திருக்கும் அதனால இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியில வரலாங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்கு தற்போது பிறக்க போகிறது அப்ப இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ராகு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்ப பணம் எவ்வளவு வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி தவிர்க்க முடியாத செலவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கடன்காரர்கள் ஒரு பக்கம் இஎம்ஐ ஒரு பக்கம் குழந்தைகளுக்கான செலவுகள் ஒரு பக்கம் நிலத்துல போடக்கூடிய முதலீடு ஒரு பக்கம் தொழிலில் முதலீடு இப்படி பணம் வர்றதுக்குள்ளாரையே வெளியில போயிடும் பணத்தை நீங்க பார்க்கவே முடியாது அப்படியே மொபைலுக்கு வரும் மொபைலே போயிடும் அப்படியே பேங்க்க்கு வரும் பேங்க் மூலியமே போயிடும் அதை எடுக்கிறதுக்கான சூழ்நிலை கும்பராசி நண்பர்களுக்கு தற்போது இல்லை பல வேலைகள் தடைபட்டு முடியக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க வாக்குஸ்தானத்துல ராகு நுழைந்திருக்கிறார் வாக்கு ரொம்ப முக்கியம் பல விஷயங்கள்ல சிந்தித்து செயல்பட வேண்டிய சிந்தித்து பேச வேண்டிய காலகட்டம் இது சங்கடங்களில் சிக்காதபடி சமயோசிதமாக நீங்க பேச வேண்டும் நீங்க நல்லதை நினைச்சுக்கிட்டு பேசுவீங்க நல்லத நினைச்சுக்கிட்டு சொல்ல போவீங்க ஆனா அது உங்களுக்கு திரும்பி வரும் பாருங்க நாகப்பாம்பு மாதிரி அந்த வார்த்தைகள் உங்களுக்கு திரும்பி கொத்த வரும் ஏன்டாப்பா அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் இது நமக்கு தேவையா நம்ம நல்லது தானே சொல்ல வரோம் நீங்க ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்லுவீங்க அதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஞானம் வேணும் அதனால் கவலைப்படாதீங்க அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல பேசி அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லாம போயிடும் அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அதிகபட்சம் மௌன விரதத்தில் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல உங்களுடைய முன்கோபத்தால் சில பேருடைய நட்பை இழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஜென்மசனி வேற நடக்குது அது போதாதுன்னு இந்த ராகு வேற வாக்குஸ்தானத்துல வந்திருக்கிறார் அப்ப குடும்பத்துல எப்போதும் பிரச்சனை இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகிட்டே இருக்கும் அவ்வப்போது தர்ம சங்கடங்களை சந்திப்பீர்கள் ஏதாவது நோய் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுன்னா மருத்துவருடைய ஆலோசனை போய் பெறுங்க அதுபோல் போல உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கினவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுபோல சகோதரர்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் மனக்கசப்பில் இருந்திருப்பாங்க பிரச்சனையில் இருந்திருப்பாங்க அதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான அமைப்பு இருக்கு முன்னெச்சரிக்கையாக மருத்துவர்கிட்ட காட்டிகிட்டே இருக்கிறது நல்லது அதுபோல் கேது உங்களின் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்கிறார் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் உங்களுடைய அடிமனதில் ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன பயம் அப்படின்னா இந்த குடும்பத்தை நம்ம தூக்கி நிறுத்திடுவோமா இந்த கடனை அடைச்சிடுவோமா இந்த தொழிலில் ஒரு சிக்கல் வந்துடுச்சு இந்த சிக்கலை நம்ம தேர்த்து தொழிலை முன்னுக்கு கொண்டு வந்துடுவோமா இந்த வெளிநாட்டில் நம்ம செய்கிற வேலையில் லாபம் கிடைக்குமா அல்லது சம்பள உயர்வு கிடைக்குமா இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து நமக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்குமா ஆடம்பர வாகனம் கிடைக்குமா நல்ல வீடு கட்டுவோமா பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தி கரையேற்றி படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும் ஏன்னா நீங்க படுற கஷ்டங்கள் அப்படி ஏன்னா ஜென்மசனி ஏற்கனவே விரேசனி சனி இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணியாச்சு சேமிப்பெல்லாம் செலவாகி மறுபடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி போட்டு இப்போ அந்த கடனுக்கான வட்டி முதலுமா கேட்டுட்டு இருக்காங்க கடங்காரவங்க அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு விதமான பயம் குழப்பம் மன உளைச்சல் பத்தாவது குறைக்கு சனி வேற ஜென்மசனியாக இந்த ராகு வேற வாக்குஸ்தானத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கீங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன்பு கும்பராசி நண்பர்களே தோழிகளே நல்லா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஆனாலும் புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வானமே இடிஞ்சு உங்க மேல விழப்போகுது அப்படின்னாலும் சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபட்டு விடாதீர்கள் இப்ப உங்களுக்காக காத்திருக்கிறது அதுதான் இந்த அமைப்புகள் தான் இந்த கேது பகவான் அதுக்கு தான் காத்திருக்கார் எங்க பயப்புள்ள சறுக்குவான் எங்க இந்த புள்ள தப்பு செய்யும் எங்க இவங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு காத்து கிடக்கிறார்கள் அப்போ அவங்களுடைய மனசை நம்ம குளிமைப்படுத்தி விடக்கூடாது தவறு செய்து குளிமைப்படுத்துவதை விட நல்லது செய்து சந்தோஷப்படுத்தலாம் இந்த கிரக அமைப்புகளை அதனால அந்த காலகட்டத்தில் மிக மிக எச்சரிக்கையோடு மன வலிமை மிக முக்கியம் பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பிரிதல் கூட வரும் மரியாதை இருக்காது அவமானப்படணும் பத்தாத குறைக்கு இந்த துரோகங்கள் வேற கூட இருந்தவர்கள் வேலை போகும் வேலை போயிருக்கும் தொழில நஷ்டம் தொழில மூடுறதா இல்லை ஏதாவது கொஞ்சம் கடன் வாங்கி அதை கன்னியூ பண்றதா இந்த துறை விட்டு வெளியில வந்துடுறதா நீங்க ஆசைப்பட்டு சேர்ந்திருந்த துறையால எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் உழைப்பு மட்டும்தான் போட்டுருக்கீங்க அதுல இருந்து வெளியில வர்றதா இப்படிங்கிற ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் கும்பராசி நண்பர்கள் இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களை இதுவரைக்கும் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறதே உங்களுடைய தன்னம்பிக்கை தான் இருக்கிற ராசியிலேயே தன்னம்பிக்கையோடு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிற ஒரே சிங்கம் யாருன்னா அது கும்பராசி தான் ஒரு மனதை தான் இத்தனை ஆண்டுகளும் இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுபோல இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்களுடைய தொடர்பு அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆசைகளை தூண்டுவார் ராகு பகவான் அதை புரிஞ்சுக்கீங்க இந்த காலகட்டத்தில் பலருடைய நட்பு கிடைக்கும் யாருடைய நட்பு நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கிதோ இல்லையோ ஆனா கெட்டவர்களுடைய நட்பு கிடைக்கும் அல்லது கொள்ளை அடிக்கிறவங்க அல்லது அரசு லஞ்சம் வாங்குறவங்களுடைய நட்பு இப்படி ஏதாவது நட்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு என ராகு பகவான் ஆசையை தூண்டுறார் பயபில்ல என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இல்லைன்னா வச்சு செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அப்ப அவர்களுடைய நட்பை எல்லாம் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லை இந்த கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சண்டைகள் வரும் மனைவியோட விட்டு கொடுத்து செல்வது கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நல்லது கணவன் மனைவியோட விட்டு கொடுத்து செல்வது அதுபோல் பத்தாது பத்தாவது சில நோய் பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நோய் பிரச்சனை வருமோ இல்லையா நான் காட்டி கொடுக்கும் மருத்துவர்களை பார்த்து சரி பண்ணிக்கோங்க வீண் கவலைகள் வந்து போகும் கனவுகள் தொல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த குழப்பத்தில் இருக்கும் போது கனவு வேற தொல்லை பண்ணும் அப்போ சமுதாயத்திலும் வேலையிலும் வெளிவட்டாரத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்கள் கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும் எப்ப வரும் தான் சொல்ல முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அடுத்த குரு பகவான் உங்களுக்கு சிறப்பா அள்ளி கொடுப்பார் அடுத்த ராகு கேது பயிற்சி சூப்பரா இருக்கும் அடுத்த சனி பயிற்சி அருமையா இருக்கும் அப்படி நான் கும்பராசி நண்பர்களுக்கு சொல்ல வரல எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப சோதனை கட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்ப சோதனை கட்டம்னா என்ன அப்படின்னா முன்ஜென்ம வினைகள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளை பெற்றவங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் நாம் செய்த முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் கும்பராசி நண்பர்கள் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்மையா பிரச்சனையை சந்திக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அந்த ஈஸ்வரனை புடிச்சுக்கணும் விடவே கூடாது நீயே கதி நீயே விதி எப்பொழுதும் கும்பராசி நண்பர்கள் ஒரு பத்து நிமிஷம் பூஜை அறையிலேயோ அல்லது கோவில்லையோ போய் ஈஸ்வரன் கோவிலுக்கா போங்க பத்து நிமிஷம் அந்த இறைவன் கூட பேசுங்க இல்லை எனக்கு கடவுளே பிடிக்காது நான் அந்த அளவுக்கு நம்பிலையே எனக்கு இப்ப பிரச்சனைகள் வரும்போது தான் எனக்கு நம்பிக்கை வருதோ அப்ப இறைவன் பாரோ அப்படின்னா அப்படிலாம் இல்லை நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ ஆன்மீக பயணத்தில் நீங்கள் ஈடுபட்டாக வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் முடிந்தவரை யாருக்கும் கெடுதல் துரோகம் மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது கூடாது நீங்க பேசுற வார்த்தைகள் எப்பொழுதுமே தெளிவா இருக்கணும் யாரையும் திட்டிடாதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க வார்த்தையில அது உறவினர்கள் உங்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது உதவி கேட்டு கடன் கேட்டு கடன் கொடுத்த பணத்தை கேட்டு தொந்தரவு தருவார்கள் அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க நிதானமாக அவர்களுக்கு பதில் சொல்லுங்க ஏன்னா கடன் கொடுத்து விட்டார்கள் அல்லது உதவி கேட்கிறாங்க இது இரண்டுமே கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் உதவி கேட்ட வந்தவங்கள நம்ம அவமானப்படுத்தவும் முடியாது துரத்து விடவும் முடியாது உதவி பண்ண கடன் கொடுத்தவங்கள நம்ம திட்டவும் முடியாது இது எல்லாமே ஒரு வகையான பாவம் தான் அந்த மாதிரி செஞ்சோம்னா அதனால நம்முடைய விதி அதுதான் அதை நம்ம சமாளிக்கும் அவர்கள்ட்ட நம்ம மரியாதையாக சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம் கண்டிப்பா கடனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பா உதவி கேட்ட வந்தவங்கள்ட்ட எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு தாழ்ந்து இறங்கி ஒரு நல்ல வார்த்தையில சொல்லி அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் தற்போதுள்ள சூழ்நிலை கும்பராசி நண்பர்களுக்கு அதுபோல் ராகு கேது கிரகங்கள் உங்களை சோதித்து அந்த சோதனையில் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பார்கள் அப்போ உங்கள் ராசிக்கு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னா வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கும்போது பார்த்து பேசணும் தனம்னா பணம் அந்த விஷயத்திலயும் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் பண வரவை அபரிதமாக வர வைக்க முடியும் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு நீங்களாம் சொல்லி அடிக்கிற கில்லி எதுக்கு அப்படி சொல்றேன்னா எந்த மாதத்தில் நான் இந்த பிரச்சனையை முடிப்பேன் இந்த மாதத்தில் இந்த கடனை அடைப்பேன் இந்த மாதத்தில் என்னுடைய வருமானம் இந்த 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 மாதத்தில் நான் வாங்குவேன் வாங்குவேன் வாகனத்தை வீட்டை சொல்லி அடிக்கக்கூடிய கில்லிகள் ஆனாலும் இந்த கஷ்டங்கள் இருக்கும்போது உங்களால் உங்களால யோசிக்கவே முடியாத சூழ்நிலை கண்டிப்பா இறைவனோடு சேர்ந்து கொண்டு இறைவனை நம்பி கோவில் குளத்துக்கு போங்க பரிகாரங்களை செய்யுங்க உங்கள் மனதில் இருக்கிற குழப்பமும் மூளையில் இருக்கிற குழப்பத்தையும் வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு தெளிவாக சிந்திங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பாதை வெற்றி பாதையாக இருக்கும் கேது பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் அப்போ பண வரவு பொருளாதார வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அது போல செலவும் நம்ம சொன்ன மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க கேது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கிறது அதனால் விபரீத ராஜயோகம் அப்படின்னா திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்களை கொடுப்பவர் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க டக்குன்னு கேட்டாட்டத்துல பணம் வரும் பேங்க்ல இருந்து உங்க வேலைக்கு தொழிலுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க திடீர்னு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வருவாங்க அல்லது நீங்க தொழில் செஞ்சு எடுத்தீங்கன்னா இருந்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுவாங்க பெரிய அளவுல வேலை செஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மனசு இந்த மேனேஜருக்கும் ஓனருக்கும் வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கொடுப்பாங்க இந்த மாதிரி விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் கேது பகவான் அதுபோல அஷ்டமத்தில் உள்ள கேது பகவானுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கப் போகிறது அதனால் கடன் கொடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வேலையாட்களிடம் அதிகம் கண்டிப்பு காட்டாதீர்கள் வேலையாட்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவர்களுடைய மனசாட்சிக்கே விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் கஷ்டப்படுத்துகிறோம் திட்டுறோம் கவனிச்சுட்டே இருக்கோம்னா அது ஒரு வித பாவத்தில் போய் சேர்ந்துடும் அவருடைய மனசாட்சிப்படி செய்யலைன்னா அவர்களுக்கு அது பாவம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் அப்படி வேலை செய்யலையே அப்படின்னு நம்ம திட்டணோம்னா அது நமக்கு பாவம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து ஆலோசித்து நடைமுறையில் செயல்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான காலகட்டம் இது அதுபோல் உத்தியோகத்தில் அதிக வேலை சுமையால் நேரம் தவறி வீட்டுக்கு வருவீங்க சாப்பிடுவீங்க அதனால் சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பு கெடும் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை இந்த ராகு கேது கொடுக்குமா அப்படின்னா ஏன்னா எல்லா ராசியும் எல்லா நேரத்துலையும் நமக்கு நல்லது செய்யறது சனி பகவான் நல்லது செய்யும் போது ராகு கேது பகவான் கொஞ்சம் நம்மள சோதிப்பாங்க இவங்க சோதிக்கும் போது குரு பகவான் நல்லது செய்வார் குரு பகவான் நல்லது செய்யும் போது செவ்வாய் பகவான் கொஞ்சம் சோதனை செய்ய முயற்சி பண்ணுவாரு இப்படி கிரகங்கள் வந்து ஒன்னுக்கு ஒண்ணு இந்த பூமியில மனிதர்கள் தான் எடுத்துக்காட்டு எல்லா மனுஷனும் நல்லவங்க இல்லையே எல்லாரும் கெட்டவங்க இல்லையே அது தான் எடுத்துக்காட்டு அது மாதிரி கிரகங்கள் எல்லா நேரத்திலையும் நல்லதும் செய்யாது எல்லா நேரத்துலையும் கெட்டதும் செய்யாது அப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போனோம்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நம்மளும் இந்த மனுஷ பிறவி எடுத்ததுக்கான பயனை அடையலாம் அப்ப முன்பு போல நஷ்டம் வராமல் இருக்க புது வகையில யோசிப்பீங்க லாபம் வரும் வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்துவீர்கள் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்க நவீன விளம்பர யுக்திகளை கையாளுவீர்கள் புது புது ஐடியா வரும் பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் கான்ட்ராக்ட் கமிஷன் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவான் வியாபாரத்தில் ஓரளவு லாபத்தை பெற செய்வார் வேலையாட்களிடம் நம்ம சொன்ன மாதிரி அது கண்டிப்பை மட்டும் காட்டாதீங்க அப்புறம் வீட்டை விரிவுபடுத்தலாம் அப்புறம் கன்னிப்பெண்கள் அலட்சியம் சோம்பல் பயம் இவற்றிலிருந்து விடுபடுவீர்கள் ஆண்களிடம் மிக மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஏன்னா நம்மளுடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதுதான் இப்ப விஷயம் உங்களுடைய கஷ்டத்தை இந்த ஆண்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க உரிமை எடுத்துப்பாங்க அந்த வார்த்தையில் மட்டும் உரிமை எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் செயலில் உரிமை எடுத்துப்பாங்க அப்புறம் உங்களையே எடுத்துப்பாங்க அதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுங்க யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்த பாவம் மாதிரி நடிப்பாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேங்க அதை என்னால் சமாளிக்க முடியும் அதில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் இது மாதிரி ஒரு பாசிட்டிவா வாங்க அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா நீங்க கவர்ந்துருவீங்க உங்களுக்கு அது இன்னொரு பிரச்சனையாக மாறிவிடும் அதுபோல் போல தடைபட்டு கொண்டிருந்த கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் நடத்ததுக்கு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் அதுபோல மாணவ மாணவிகள்லாம் உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரிகள் நஷ்டத்தை சந்தித்தாலும் கடைசியா லாபம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரி ஆதரவு தருவார் கணினி துறையினருக்கு அதாவது கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு புண்ணான காலம் ராவுக்கு இது பகவானால நல்ல பயன்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதுபோல வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் சம்பள உயர்வு இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்ப எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் ராகுகேது பகவான்கள் சில நேரத்தில் நல்லது செஞ்சாலும் சில நேரத்தில் உங்களை சோதனை செஞ்சாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் நம்ம சொன்ன மாதிரி இறை வழிபாட்டையும் நம்ம எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது நம்பிக்கையே இல்லைனாலும் நம்பிக்கை வரவழைத்து அதில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் ஏன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் முன்னேற முடியும் அப்போ அந்த அதிர்ஷ்டம் வேணும்னா இறைவனுடைய அருள் வேண்டும் என்ன பண்ணலாம் கோவில்களுக்கு உதவுங்க ஏதாவது அவங்களுக்கு உதவி உதவி செய்வீங்க பணம் அன்னதானம் கோவிலுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது போல் முக்கியமா பஞ்சதீப எண்ணெயை கோவில்களுக்கு தானமா கொடுங்க ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அப்படி தானமா கொடுங்க புற்று கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அம்மன் கோவில் விளக்கு பூஜையில கலந்துக்குங்க அதுபோல புதுக்கோட்டை அருகே திருமயத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பேரையூர் ஒரு முறை அந்த ஊருக்கு சென்று அங்கே பாலிக்கும் ஸ்ரீ நாகநாதரை வழிபடுங்கள் அதுபோல அங்கே இருக்கிற ஸ்ரீ பிரகதம்பாளையும் வழிபடுங்கள் எல்லா நலனும் எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சுபிட்சம் உண்டாகும் அடுத்தது உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் இந்த கோவிலுக்கு போகும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதோட இந்த மலர்களையும் கொண்டு பூஜையுங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர் இந்த மலரை கொண்டு எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த மலர் எடுத்துகிட்டு போங்க வீட்டில் பூஜை செஞ்சாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல பூஜை செஞ்சாலும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு சாமி கும்பிட்டாலும் சரி இந்த மலரை கொண்டு பூஜை செய்யுங்கள் சாமி கும்பிடுங்க அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் எதுன்னு பார்த்தோம்னா இப்ப கும்பராசியில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்களும் வரும் இப்ப அவிட்டம் நட்சத்திரம் எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னா ஸ்ரீ பிரம்மஞானபுரிஸ்வரர் ஆலயம் இது தாராசுரம் அருகில் குர்க்கை திருத்தலமாக இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கு அது போல ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் இது திருவையார்ல திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கான மலர் செண்பகம் அடுத்தது சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இது திருப்புகளூர்ல இருக்கு நன்னிலம் அருகில திருவாரூர் இந்த மாவட்டம் அதுபோல உங்கள் பூக்கள் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற பூவை கொண்டு போய் பூஜை செய்யுங்க இது அதிகபட்சம் கிடைக்கலனாலும் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருக்கு அதுபோல பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ திருவானேஸ்வரர் ஆலயம் இது திருவையாறுல இருக்கு திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கு அது ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இது திருக்குவளையில இருக்கு இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மலர் வெள்ள ரலி அப்படிங்கிற மலரை பூஜை செய்யலாம் மிக நல்லது நடக்கும் ஆக மொத்தம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சில சிரமங்களை கொடுத்தாலும் உலக அனுபவங்களை பெற்றுத்தந்து வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆனா எல்லாமே உங்க கையில இருக்கு அடுத்த ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த ராகுக்கேது பயிற்சியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முயற்சி தான் மிக மிக முக்கியம் அதோட ஆன்மீக பலத்தையும் சேர்த்து அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் சாம்பிள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் அந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்சபோதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில் வாங்கும் போது கலப்படம் அதிகமாக இருக்கும் கலப்படம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கிலாட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது உயிரை கொடுத்து உழைக்கிறோம் ராத்திரி மகளும் தூங்காம கஷ்டப்படுறோம் தொழிலும் வேலைலையும் நஷ்டம் தான் வருது பண வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனை ஓவராயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க எடுத்து பாருங்க இது மிகவும் அற்புதமான பயிற்சி நம்ம எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் இப்ப கோவில் குலத்துக்கு போய் தான் இந்த வளர்ச்சியை இந்த வெற்றியை நம்ம அடையணும்னு இல்லை நம்மளுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம் நம்ம கோவில் குலத்துக்கோ அல்லது பரிகாரங்களையோ செய்தாலும் அது கூட இந்த பயிற்சியையும் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம் அப்ப என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்மன காட்சி பயிற்சி இந்த பயிற்சி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனித குலத்திற்கே அளித்த மாபெரும் பரிசு இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் நிகழ்த்தும் பணத்தை வசியப்படுத்துற பயிற்சி தான் இந்த பயிற்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எப்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பூஜைகள்

அதிகமாக மாதிரியும் அவர்கள் நீங்கள் பணத்தை அடுக்குவது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பது பணக் கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எடுத்து வர்றது மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வீடு நிலம் வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழறது மாதிரியும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்டி தலை குனிவது மாதிரி காட்சியையும் உங்கள் குடும்பமே மிக சந்தோஷமாக இருப்பது போலவும் மனத்திரையில் நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறங்கல் இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இது ஆழ்மனதில் பதிந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த காட்சிகள் நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விடும் அப்படியே நீங்க ஒரு முறை சிரிப்பீங்க என்னடா முட்டாள்தனமா இருக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்படின்னா தான் உலகத்துல எல்லாமே நடந்துருமே அப்படின்னு சிரிப்பீங்க உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம கோடி கோடியா பணத்தை கொட்டி இந்த பயிற்சி நம்ம செய்யல ஒரு பைசா செலவில்லாம செய்யற பயிற்சி நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த காட்சிகள் நிஜமாக மாறிவிட்டால் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம் சில டைம்ல நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும் அது மாதிரி தான் இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டால் அதையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் அதனால நண்பர்களே நம்பிக்கை முக்கியம் தன்மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே உதவி செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டான் அதனால நம்பிக்கை வச்சு இந்த ஆழ்மன பயிற்சியை செஞ்சு பாருங்க சரி என்னதான் சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தமாக இது இல்லையே அறிவு எல்லாம் இது உண்மைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லலாம் என் அன்பு நண்பர்களே நாம இருக்கிற பூமி சுத்தறது மாதிரியா இருக்கு கொஞ்சமாவது இந்த பூமி சுத்தறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஸ்டெடியா தானே இருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு சுத்தறது எதுன்னு தெரியுது சூரியன் தான் நம்மள சுத்தி சுத்தி வரதா தெரியுது ஆனால் உண்மை என்ன சூரியனைத்தான் பூமி சுத்துகிறது இந்த கோட்பாட்டை பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிக்ஸ் முன்வைத்தார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது நிரூபித்தார் இந்த கோட்பாடு தான் இன்றளவும் அறிவியல் உலகில் நம்பப்பட்டு வருகிறது சில நம்ம கண்ணுக்கு தெரியாது நமது புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கான ஆதாரம் இப்ப நிறையவே இருக்கு அதனால நம்முடைய ஆழ்மன சக்திகள்ங்கிறது உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம் நூறு சதவிகிதம் இருக்கிறது என் அன்பு நண்பர்களே நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க எதோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை எதோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்தை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தழவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதாபிதா பிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால என் அன்பு நண்பர்களே உயிர் அடுத்த நிமிஷம் போக போகுது அப்படின்னாலும் இருக்கிற ஒரு நிமிடம் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்ற சிந்தையுங்கள் செயல்படுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உலகம் உங்கள் கையில் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளம் திட்டுங்கள்